நம்ம தலைவன் டாங்லி ஆக்டிங்கில் நேற்று நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன பேட்லேண்ட் ஹண்டர் மூவியோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, எர்த் குவேக் வந்து ஃபுல்லாக டெஸ்ட்ராயானே சியோலுங்கிற ஒரு ஸ்மால் டவுனில் வாழ்ந்துட்டுருக்க மக்கள் மேலே ஒரு பைத்தியக்கார சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணுறான். அந்த ரிசர்ச்சை நம்மளோட ஹீரோவான டாங்லியும் அவங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் ஸ்டோரியாகவே இருக்குது. இப்போ இந்த மூவியோட பாசிட்டிவ் சைடு வந்தோம்னா, நம்மளோட தலைவன் டாங்லி தானே சொல்லணும். மனுஷன் பிச்சு பேட்டில் எடுத்துருக்காருங்க, ஆனால் எனக்கு ரொம்ப கம்மியான ஸ்கிரீன் டைம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு வர்ற சீன்லாம் சும்மா பட்டாசாக இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் ஆக்ஷன் சீன்லாம் வேறு லெவல் பண்ணிருக்காரு மனுஷன். மற்றபடி இந்த மூவியோட கிராஃபிக்ஸ், ப்ரொடக்ஷன் வேல்யூ, சினிமோட்டோகிராஃபி எல்லாம் சூப்பராகவே பண்ணிருக்காங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு ஆக்ஷன் லவரா, மூவி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க, ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் வாட்ச். இப்போ இந்த மூவியோட நெகட்டிவ் பார்த்தோம்னா, இந்த மூவியில் சொல்லிக்கிற மாதிரியான பெரிய ஸ்டோரி ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே பழைய ஸ்டோரி தான், இப்போ பார்த்து பழகப்பட்ட ஸ்டோரி தான். ஆனால் நம்ம தலைவன் டான்லி வேறு லெவல் பண்ணிருக்காருங்க. நீங்கள் ஒரு ஆக்ஷன் மூவியில் வரா, இந்த படம் உங்களுக்கானது, டோன்ட் மிஸ் இட். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 5-3.5 தருவாங்க. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ரேட்டிங் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹால் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க.